हेलो व्यूवर्स वेलकम बैक टू माय चैनल इन पाकपो राजस्थान आइटम एल्लारुक्कुमे रोम्ब पिडिक्कुम रोम्ब रिच्चा इरुक्कुम हेवियावुम इरुक्कुम अदे समयम रोम्ब टेस्टिया इरुक्कुम अदुल दाल बाटी चूरमा एल्लारुक्कुम रोम्ब पिडिच्च आइटम ओवनला इल्लाम तंदूर अडुप्पुम इल्लाम स्टव्लिये बाटी रोम्ब ईसिया पण्णिडलाम एपड़ी पड़ला पाकलमा बाटी पड़कु ओंक गोधकल रे टेबिस्पून रव हाफ टी स्पून बेकिंग सोडा पटकल हाफ टी स्पून साल कुछ कमियाकोल ना कल्कल कल राजस्थानी डिशस्ल घी जास्ती सेप नम्म इप्पो हेल्थ कॉन्शियस घी कमी पन्निंडु कोंजम आयिल सेर्त्तुक्कलाम ओरु टेबल स्पून अलवु घी सेर्त्तुक्कलाम रेंडु टेबल स्पून अलवु आयिल सेर्त्तुक्कलाम नींग एंद कुकिंग आयिल यूस पन्रालो अदु सेर्त्तुक्कलाम इप्पो इदै नल्ला मिक्स पन्निक्कणुम तण्णी मोदल्ले सेर्क्क वेंडाम नल्ला इदै मिक्स पन्निक्कलाम इप्पो नल्ला मिक्स पन्नियाच्चु पारुंग इप्पडि इप्पडि पिडिच्चा अदु इंद मादिरि इरुक्कुम ऊत्ता ऊदणुम अंद मादिरि कंसिस्टेंसी वरिमारी कल इतक रे टेबिस्पून आयिल और टेबिस्पून घी पटर कुछ कुछ तनी तेली कटिया पेसेजकन मारि तेली पेसेजकन तेली सोर् सो पेसो कुछ कुछ तेलचिको अब विडकूड़ा कुछ ना अलती पेसो जास्ती ती सक கையாலயே அழுத்தி அழுத்தி பிசையணும் இப்போ இத ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிரலாம் பாட்டி பண்றதுக்கு நல்ல கனத்த கடாய ஸ்டவ்ல வச்சிரறேன் அது கொஞ்ச நேரம் சூடாகட்டும் இல்ல உப்பு salt போட்டுக்கலாம் இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு பாட்டி பண்ணலாம் இன்னொரு வாட்டி சேர்த்து பிசைஞ்சிட்டு ना पड़िया ग्रीस तड़ वे प्लेट वरीसा अड़कल कुछ गैप और तट पोट मूड़ सिम वे 20 मिनट्स वेग वे पाकल बाटी वे पत् निषं तर पाक ना सूडा कया एपी बेको ना तिरपी पोट पाकल तिरपी वे तिरपी मूड़ इन 10 मिनट दाल तोर पर्प कल कपड़प कल कप பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் அரை மணி நேரம் ஊற வச்சா போறோம் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிருந்தேன் அத இந்த குக்கர் டிஸ்க்ல போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் இந்த பருப்பு முங்கற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இத குக்கர்ல சாதம் வேக வைக்கிறதேயே அதுக்கு மேல ஒரு தட்டு போட்டு இந்த பருப்பை வச்சு 2 விசில் விட்டு எடுத்தா ஒரே டைம்ல சாதமும் வெந்திருக்கும் இந்த பருப்பும் வெந்திருக்கும் विशिल पाकल इन पत् निषं आया पाकल अव चेजा ना ब्रउन कलर वह ना बेक ना बाटी रेडी बाटी चूड़ा आ इचाले अभी पीर नाल बाटिये चूर्मा पन्नला उल्ले इंगुड़ रंबा नन्ना अंदर परंगो इदा दमारी मिक्सी ले पोटको इदे को पोड़िचिन वरला बाटिये पोड़िचिन अंदर परंगो दमारी कोर्सा पोड़िचिन ला पोरों और कड़ाई ले 3 टेबल स्पून अलग नहीं बिटर के
இந்த பாட்டி எல்லாத்தையும் நெய்யில ஒரு பரட்டி பரட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதுல பரட்டி வச்சுக்கலாம் இப்போ நெய்யில டிப் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க என்ன ஷைனிங்கா இருக்குன்னு இந்த நெய்யில முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி சீவி வச்சிருந்தேன் அதை இதில் போட்டுக்கலாம் வச்சிருந்த பாட்டியை இதில் சேர்த்துடலாம் இந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிண்டி கொடுத்தாச்சு ரெண்டு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் இது நல்லா கூல் எடுத்து சுகர் பொடிச்சு வச்சுருக்கேன் இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் பொடிச்சு வச்சுருக்கேன் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் போடணும் சுட சுட போட்டால் அதை சேர்ந்துன்றோம் சூர்மா ரெடி ஒரு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துறேன் ஸ்டீம் அடங்கியாச்சு திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு தாலும் நல்லா வெந்திருக்கு பாருங்க இப்போ இதை தாளிக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா காரம் உங்களுக்கு தக்கன பார்த்து போட்டுக்கோங்க இது எவ்வளோத்தையும் சேர்த்து போட்டுடலாம் இதை வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பீஸு அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க நான் வச்சுக்கிறது இல்லை ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் அமைச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம் அமைச்சூர் பவுடர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் இதை எல்லாம் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கலந்து விடலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு இருக்கு இல்லையா அதை சேர்த்துடலாம் தண்ணி ஒரு ஹாஃப் டம்ளர் சேர்த்துக்கலாம் கொதிக்கிறது பருப்பு சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீரகப்பொடியும் சேர்த்துக்கலாம் நான் அதில் சேர்க்கலை தால் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ராஜஸ்தான் ஸ்பெஷல் தால் பாட்டி சூர்மா ரெடி பாருங்கோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இதில் கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் மசூட்டர் போட்டுக்கலாம் துவரம்பருப்பு பதிலாக உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் எந்த தால் வேணால் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தால் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த பாட்டி நான் ஜோராக பேக்காயிருக்கனே வேண்டாம் தந்தூரி அடுப்பும் வேண்டாம் எதுவுமே இல்லாமல் நம்ம கடாயிலேயே இந்த மாதிரி பேக் பண்ணிடலாம் யூஎஸ் வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்